27 வருடங்களாக வறண்டு கிடந்த கோதவாடி குளம் தற்போது நிரம்பி வழிகிறது. இது எப்படி சாத்தியமாயிற்று? இந்த சாதனையை செய்தது யார், எப்படி என்பதனை விரிவாக பார்க்கலாம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள குருநெல்லிப்பாளையம் கிராமத்தில் சுமார் 350 ஏக்கர் பரப்பளவில் கோதவாடி குளம் அமைந்துள்ளது. 1994 ஆண்டுக்கு பின் 2021 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கோதவாடி குளம் நிரம்பி வழியும் கண்கொள்ளா காட்சிதான் இது. இதனை கண்டு ரசிக்கவும் குளித்து மகிழவும் நாள்தோறும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். இந்த குளம் நம்புறது வந்து இந்த தடவை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். யாருக்கும் நினைவு தெரிஞ்சு இந்த குளம் நம்பி ஃப்ளோ ஆகிறத பார்த்ததே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஏரியா விவசாயிகள் எல்லாருமே வந்து ரொம்ப பயனடைவாங்க. சுத்து வட்டாரத்தில் குறைஞ்சது ஒரு 50 கிலோமீட்டர் அளவுக்கு நீர் வந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு நீர் பிரச்சனை இருக்காது, குடிநீர் பிரச்சனையும். இது வந்து இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் இல்லை, இது வர்ற தண்ணி வர்ற நீர்வழி பாதை அனைத்துலேயுமே இருக்கிற செக் டேம்ஸ் எல்லாமே நம்பியிருக்கு. அதனால் அந்த ஊராட்சிகள்லேயும் நீர் பிரச்சனை எதுவும் இருக்காது. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வடசத்தில் வந்து கடுமையான குடிநீர் பஞ்சம், குடிநீர் பஞ்சத்தில் இருக்குது அதிகபட்சமாக. இந்த மழை பெஞ்சு தண்ணி நிறைய அதிகமாக வர்றதுனால எங்கள் ஊரில் வந்து குடிநீர் ஆதாரம் வந்து பெருகி இருக்குது. எங்கள் மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். கோதவாடி குளத்தை சீரமைக்க குளம் பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இதில் தன்னார்வலர்கள், தனியார் நிறுவனங்கள், விவசாயிகள், பொதுமக்கள் என அனைவரையும் கௌசிகா நீர்க்கரங்கள் ஒன்றிணைத்து கோதவாடி குளம் பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இதுக்கு பார்த்தீங்கன்னா முழு முயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இப்போ இந்த புனரமைப்பு செஞ்சனுடைய நிதி ஆதாரமே வந்து இங்கே அருகில் கொண்டம்பட்டு அருகில் உள்ள எப்பிங்கர் நிறுவனம் தான் சார் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற மற்ற கம்பெனிகளும் இந்த கோதவாடி சுற்றி இருக்கிற நிறுவனங்கள் பூராமே ஈஸ்வரா காலேஜ் ஆகட்டு, எட்நகரம் ஆகட்டு, எல்ஜி ஆகட்டு, எல்லாமே அவங்க தங்களான ஒன்று உதவி செய்கிறாங்க. நாங்கள் இந்த தண்ணி கொண்டு வரணுங்கிறதுக்கு வேண்டி இது நன்னீர் கொண்டு வரணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டுருக்குறோம். இன்னும் புனரமைப்பு வேலை பாய்க்கி இருக்குது. இருக்கிற பக்கத்தால் இருக்கிற பகுதிய நிறுவனங்கள் எல்லாமே எங்களுக்கு நிதி ஆதாரம் அளிக்கிறது உறுதியளித்திருக்கிறாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கிற சன்னதியினர் நன்னீரால் இந்த விவசாயமும் குடிநீரும் இருக்கணுங்கிற ஒரு முயற்சியில் போயிட்டுருக்குறோம். இது இன்னும் ஏரி பலப்படுத்தணும். ஏரி பலப்படுத்தி இது ஏரிக்கு அடுத்து சைடு இருக்கிறது பூராமே வனம் உருவாக்கலாம்னு இருக்கிறோம். ஒரு சிறிய பூங்கா மாதிரி அமைக்கலாம்னு இருக்கிறேன் சார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடி இது எப்படி இருக்கணுங்கிற தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டுருக்குறோம். குளத்தை தூர்வாரி சீரமைக்கும் பணியை தொடங்கினார்கள். குளத்திற்கு தண்ணீர் வரும் நீர்வழி பாதைகள் சீரமைக்கப்பட்டன. விவசாயிகள் பாசன சங்கங்களின் வேண்டுகோளை ஏற்று கோதவாடி குளத்துக்கு பிஏபி வாய்க்கால் வழியாக நீர் கொண்டு செல்ல தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது. இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா அதாவது 4 மண்டலம் இருக்குது. 1, 2, 3, 4 இது 4வது மண்டலம் சேர்ந்தது. இந்த வந்து வாய்க்கால் பகுதியில் திருமூர்த்தி அணையிலேருந்து வந்துட்டுருக்குது. காண்டூர் கால்வாயின் வழியாக திருமூர்த்தி மலைக்கு வந்து திருமூர்த்தி மலையிலேருந்து இங்கே வந்துட்டுருக்குது. நல்ல நேரம் என்னன்னு கேட்டால் இயற்கை சாதகமாக அமைஞ்சது ஒரு காரணம். எப்பவுமே வந்து தண்ணி வந்ததுன்னா எல்லா சுவாசனத்தை விடுவாங்க. ஆனால் திருமூர்த்தி மேலே மழை அதிகமாக காரணத்தினால காண்டூர் காலில் வரவும் அதிகமாக சூழல்னால இந்த தண்ணி வந்து உபரியாக போய் கடல் கலக்கிற தண்ணி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எம்பி ஏற்பாடு பண்ணி விட்டார். எவ்வளவோ விவசாயிகள் ஒத்துழைப்பு, இந்த குளம் பாதுகாப்பு சொல்லி அமைப்பு வந்திருக்கிறாங்க. அந்த கௌசிகா மேம்பாட்டு செல்வராஜன் தலைமை வந்திருக்கிறாங்க. இளங்கோமணி இளைஞர் ரொம்ப தீவிரமாக பணியாற்றி ஒரு தன்னிலமெல்லாம் சிறப்பாக பணியாற்றிருக்கிறாங்க. அந்த பணியாற்றின் விளைவு என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் சுத்தப்படுத்தி வாய்க்கால் வரக்கு ஒரு வழியை இதெல்லாம் வைக்க வெடி வச்சு எடுத்தாங்க. அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் நீர் ஆதாரத்தினுடைய ஆக்கிரமிப்புகளை அகற்றித் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் அகற்றி கொடுத்தால் எங்களுக்கு இந்த பகுதியிலே வாழ்கின்ற விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் இந்த நீர் ஆதாரமானது இந்த கோதவாடிக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்து கிராமங்களுக்கு மட்டும் இல்லாமல் மேற்கே கேரளா பாலக்காடு வரை பாசன வசதி பெறும் என்பது. செட்டிக்காப்பாளையம் பிஏபி கிளை கால்வாய் வழியாக நேரடியாக குளத்துக்கும் மெட்டுவாவை கிளை கால்வாய் வழியாக வடச்சத்தூர் ஆற்றிலும் நீர் திறக்கப்பட்டது. பல தடுப்பணைகள் நிரம்பிய பிறகு கோதவாடி குளத்தை தண்ணீர் எட்டியது. இந்த கடந்த 27 வருஷமாக நிறையாத குளம் இந்த முறை பிஏபியிலேருந்து தண்ணி எடுத்து விட்டதுனால மிகச்சிறப்பாக நிறையும் தருவாயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நிறைய கம்பெனியெல்லாம் சிஎஸ்ஆர் பண்டெல்லாம் கொடுத்து இந்த கலரையை பலப்படுத்துறதுக்கான பணிகள், இந்த வாய்க்கால் தூர்வார பணிகள், இந்த மாதிரி எல்லாம் சிறப்பான பணிகளை எடுத்து முன்னெடுத்து செஞ்சிட்ருக்குறோங்க. இந்த குளத்தை வந்து பிடபிள்யூஎல்எல் வந்து பாசனத்தில் பிஏபியில் சேர்த்தி விட்டாங்கன்னா பாச ஆயக்கட்டில் சேர்த்தி கொடுத்தாங்கன்னா
நம்மளுக்கு 2-3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து தண்ணி விடும்போதெல்லாம் இந்த குளத்தை நிறச்சி கொடுத்தாங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு வந்து இதுலேருந்து இருக்கிற வாழ்வாதாரம் மக்கள் குடிநீர் ஒரு 10-25 கிராமத்துக்கு இது உதவியாக இருக்குங்க. தற்போது தூர்வாரப்பட்ட பகுதியில் சுமார் 150 ஏக்கரில் 30 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. குளத்தின் நீர்மட்டம் தினமும் உயர்ந்து டிசம்பர் 21ஆம் தேதி தடுப்பணை நிரம்பி வழிந்தோடியது. இதனை கண்ட விவசாயிகள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். குளம் நிறைந்து உபரிநீர் கோதவாடி ஆற்றில் செல்கிறது. இதனால் குளத்தை சுற்றியுள்ள 50 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு பாசன கிணறுகள், ஆழ்துளாய் கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டமும் உயரும். இவ்வாண்டு பயிர் சாகுபடிக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் குளத்துக்கு என்னுடைய தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் டிஸ்டன்ஸுங்க. ஆனால் குடிநீருக்காக தண்ணி விலைக்கு வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து தண்ணி நல்லாவே வந்துருச்சு கிணத்துல, ஆழ்குழாய் கிணத்துல எல்லாம். இது வந்துன்னு சொன்னால் இன்னொரு 2 ஆண்டுகளுக்கு வந்து இந்த பகுதி நல்ல செழிப்பாக இருக்குங்க. அதை விட ஒரு 30 கிராமங்கள் வந்து குடிநீர் வசதி பெறும். சுக்குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 50,000 மக்களுக்கு குடிநீர் தேவை பூர்த்தி பண்ணுங்க. மறைமுகமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 விவசாய குடும்பங்கள் பயன்பெறும் நிலத்தடி நீர் மட்டத்தினால். அதன் மூலயமா பார்த்தா ஒரு 25,000-30,000 விவசாய தொழிலாளர்களுக்கு பயனாக இருக்கும். குளத்துக்கு தண்ணி வரக்குன்னா இந்த பிஏபி ஆயக்கட்டு எங்களுக்கு சேர்த்து கொடுத்தா ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அருகில் உள்ள ஈஸ்வர் காலேஜ், எப்பிங்கர் இந்த மாதிரி நிறுவனங்களெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் முதல்ல நன்றியை தான் சொல்லிக்கணும். மற்ற இதர கம்பெனிகள், அதுக்கு மேலே தன்னார்வலர்கள் எல்லாருமே கூட்டு முயற்சியாக செஞ்சதுனால இங்கே இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏறத்தாழ 400 ஏக்கர் குளம்னு சொல்கிறாங்க. இப்போ அவ்வளவு இருக்கிற மாதிரி தெரியல, கம்மியாக தெரியுது. இருந்தாலும் ஏறத்தாழ இப்போ இந்த நீர்ப்பரப்பு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கரால் நீர்ப்பரப்பில் தண்ணி நிற்கிது. இது வருஷம் வருஷம் இதே மாதிரி நின்னால் இந்த பகுதி மிக பிரமாதமாக இருக்குங்க சார். கடந்த 1918ஆம் ஆண்டு நில அளவை ஆவணங்களின்படி இந்த கோதவாடி குளத்தின் மொத்த பரப்பளவு 394 ஏக்கர். ஆனால் பல்வேறு ஆக்கிரமிப்புகளால் இன்று 150 ஏக்கராக குளத்தின் பரப்பளவு சுருங்கி உள்ளது. நாம் இப்போ வந்து பொதுமக்கள் பங்களிப்போட கோதவாடி குளம் பாதுகாப்பு அமைப்பும் நம்ம கௌசிகா நீர் திறங்களுக்கு கீழே ஒரு அமைப்பு உருவாக்கி அங்கிருக்கிற இளைஞர்களையும் பொதுமக்களையும் ஒருங்கிணைச்சு அந்த டீம்ல உள்ள கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு அதனுடைய அடுத்த கட்டமாக வந்து குளங்களை தூர்வாடுறதும் நீர்வழி பாதைகளை சுத்தம் பண்றதும் புதிய நீர்வழி பாதைகளை கொண்டு வர்றதுமான வேலைகள் நடந்துட்டு இருந்து அந்த சமயத்துல வந்து எப்பிங்கர் என்ற நிறுவனம் நம்மளுக்கு பெரிதும் கை கொடுத்தது. அந்த எப்பிங்கர் நிறுவனம் கை கொடுத்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு நாம் ஒரு பெரிய கரைகள் அந்த போட முடிஞ்சது, நீர்வழி பாதைகளை சுத்தம் பண்ண முடிஞ்சது, புதிய நீர்வழி பாதைகளையும் உருவாக்க முடிஞ்சது. இதனுடைய தன்மையினால்தான் நம்மளுக்கு நீர் எளிதா வந்து குளத்துக்கு வர்றதுக்கு எளிதா இருந்தது. இதை தாண்டி வந்து என்னன்னா நமது கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் 2 பேரும் இணைஞ்சு செயல்பட்டாங்க. நமக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நம்ம கூட ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இயற்கையும் நமக்கு சப்போர்ட்டிவா இருந்ததுனால இந்த தடவை கோதவாடி குளம் நிரம்பறதுக்கான வாய்ப்பா இருந்தது. இப்ப நாம என்ன பண்ணிருக்கோம்னா, நாம இங்கு கோதவாடி குளம் மட்டும் இல்ல, சின்னவனம்பட்டி ஏரி ஆகட்டும், இல்ல அக்ரகாரசாமி குளம் ஆகட்டும், எல்லா பகுதிகளிலுமே ஆய்வுகள் எடுக்கிறோம். இப்போ அரசு நிலம்னு எந்த இடத்துல அரசு நிலத்தினுடைய பரப்பளவு எந்த எக்ஸ்டெண்டா அரசு குறிப்பிட்டிருக்கோ அந்த எக்ஸ்டெண்ட் அளவுக்கு நாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா பக்கமுமே. இப்போ இதை பொறுத்தளவு நாம வந்து இப்போ நீதிமன்ற உத்தரவே இருக்கு, நீர்வழி பாதைகளாகட்டும் நீர்நிலைகளையும் வந்து நாம ஜீரோ வேல்யூ கொண்டு வந்து பண்ணணுங்கிற ஒரு உத்தரவு இருக்கு. அரசு அது சம்பந்தமான ஆய்வுகளை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம என்ன பண்ணலாம்னா அரசு கூட இணைந்து இந்த மாதிரி ஆய்வுகளுக்கு உதவி பண்ணி அப்படி ஏதாவது ஆக்கிரமிப்புகள் இருக்கும் பட்சத்தில் அரசுக்கு தகவல் தெரிவிக்கலாம், தெரிவித்து அரசு அதை மீட்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையை அரசு கிட்ட கேட்கலாங்க. பருவமழை காலங்களில் வெள்ளம், வெயில் காலங்களில் வறட்சி என்பதுதான் தமிழகத்தின் வரலாறாகி போனது. தண்ணீர் சேமிக்கும் நீர்நிலைகளை பராமரித்து தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாதுகாத்தால் மட்டுமே இந்த 2 பருவமழை காலங்களிலும் தண்ணீரால் ஏற்படும் பாதிப்புகளை களைய முடியும்.